பெரும்பாலும் அரசியலுக்குள் நடிகர்களை நட்சத்திரங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க ஹீரோக்களாக தான் இருப்பாங்க, இல்லைன்னா வில்லன்களை வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் ஒரு காமெடி நடிகர் அரசியலுக்குள்ளே போய் அவர் ஸ்பீச்சை கேட்கறதுக்கு ஒரு பானையில் தண்ணி எடுத்துன்னு வந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. இப்போ இறங்கி அம்மா தண்ணி கொஞ்சம் கிடைக்குமானோடனே பார்த்துட்டு அலறி அந்த பானையை போட்டு ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஸ்க்ரீனில் வில்லன், நிஜத்துலையும் வில்லன் நினச்சி சிரஞ்சீவியில் ஆரம்பித்து பிறகு மகேஷ் பாபு, ஜூனியர் என்டிஆர், எந்த ஹீரோவாக இருந்தாலும் வந்து பிரம்மானந்தன் சாருக்கு இந்த படத்தில் வந்து ஓகே பண்ணிட்டீங்களா, அவர்கிட்ட கதை சொல்லிட்டீங்களா, அவர் இருக்காரா அப்படின்ற கேட்குற அளவுக்கு இருக்காங்கன்னா இன்றைக்கு இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய காமெடின்னு வந்து இப்போ தான் நான் சோஷியல் மீடியாவில் ஒரு இது ஒன்று பார்த்தப்போ நேற்று முந்தினால பார்த்தேன், இவர் பார்க்குறது தான் காமெடி பீஸு ஆனால் சொத்து 500 கோடி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது சொல்கிறேன் நம்ம வந்து கடந்து போயிடுவோம் இல்லைங்களா. இவங்க ஒரு காமெடின்னா 1000 படங்களுக்கு மேலே அப்படின்னு அதை கின்னஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்கார்டை வந்து இது வரைக்கும் தெலுங்கு சினிமாவில் யாரும் உடைக்க முடியல, உடைக்கவும் முடியாது. இங்கே இருக்க அப்படியே ஞாபகம் வந்து ஆட்சி மனோரமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு ஆம்பளை மனோரமான கூட பிரம்மானந்தம் சொல்லலாம் வந்து. ஏன்னா இங்கே வாலு படத்தில் சிம்பு இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன காமெடி தான் அது, வந்து பெரிய ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அந்த ஹோட்டலில் ஒரு டீ கொடுத்துக்கிட்டு ஒரு பையன் வந்த அப்படி வந்தவொடனே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது முகம் அவருக்கு. அவரை நிற்க வச்சுட்டு டக்குன்னு ஒரு பேப்பரை எடுத்து ஒரு பென்சிலில் ஒரு அந்த நேரத்தில் ஸ்பாட்டில் ஒரு டிராயிங் வரைஞ்சி கையெழுத்து போட்டு கொடுத்தவொடனே பயங்கர மகிழ்ச்சி ஆகிடுச்சு. ஏன்னா அந்த பையன் வந்து அன்பான அரம்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சினிமா பற்றின பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார் தான் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் கிஷோர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ் சினிமாவில் காமெடியன்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஹீரோ ஆகிட்டாங்க, ஆனால் தெலுங்கு சினிமாவில் ஒரு காமெடியன் பல வருஷங்களாக ஹீரோவாக அவங்க ஃபேன்ஸுக்கு திகழ்ந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆக்டர் பிரம்மானந்தம், அவரை பற்றி தான் சார் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருந்தோம். யார் சார் பிரம்மானந்தம், எங்கேருந்து தொடங்குச்சு அவருடைய இந்த சினிமா பயணம்? இப்போ தான் நான் சோஷியல் மீடியாவில் ஒரு இது ஒன்று பார்த்தப்போ நேற்று முந்தினால பார்த்தேன், இவர் பார்க்குறது தான் காமெடி பீஸு ஆனால் சொத்து 500 கோடி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது சொல்கிறேன் நம்ம வந்து கடந்து போயிடுவோம் இல்லைங்களா. இவங்க ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறா நம்ம கோமாளி மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. அந்த கேரக்டர், அது கேரக்டருக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை என்பது தான். அதுக்கு ஒரு பழைய சம்பவம் சொல்லணும்னு நிறைய பேர் கூட கேள்விப்பட்டிருப்பாங்க. வந்து நம்பியார் அவர் ஒரு வழி ஒரு ஊருக்கு கார் வழியாக போகும்போது தண்ணி தாங்க எடுத்துக்கிச்சு. அவன் இந்த மாதிரிலாம் மினரல் வாட்டர்லாம் கொண்டு போக முடியாதுல்ல பாட்டிலில். இப்போ எங்கேயாவது நின்று எங்கேயோ குளத்துலையோ ஆற்றுலையோ கிணத்துலையோ இல்லை எங்கள் வீட்டுங்களில் தண்ணி கேட்டால் தண்ணி தாங்க ஒரு பயங்கரமான வெய்ய நாளில் டிரைவர் விட்டு தண்ணி கேட்க சொல்லிக்கிறது தண்ணி தட்டுப்பாடான ஏரியாவும் அதில் தண்ணி கொடுக்க மாட்டேனாங்களாம். அப்புறம் டிரைவர் சார் நீங்கள் வந்தீங்கன்னா ஐயா யாராவது கொடுப்பாங்கன்னு ஒரு பானையில் தண்ணி எடுத்துன்னு வந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. இப்போ இறங்கி அம்மா தண்ணி கொஞ்சம் கிடைக்குமானோடனே பார்த்துட்டு அலறி அந்த பானையை போட்டு ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஸ்க்ரீனில் வில்லன், நிஜத்துலையும் வில்லன் நினச்சி நம்பியார் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது காலங்கள் இப்போ மாறிடுச்சு. வந்து இங்கே கேமரா முன்னாடி வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்ச பிறகு எல்லாரும் யார் ஹீரோ யார் வில்லன் என்பதை வந்து நிஜமாகவே முகம் காட்ட ஆரம்பிச்சாங்க. அதுதான் இந்த விஷுவல் மீடியாவுக்கான ஒரு பெரிய பவர். இப்போ அதுதான் எனக்கு அதை படித்தவனே தான் ஆயிடுச்சு. வந்து இவர் வந்து பார்க்கறது தான் காமெடி பீஸ், ஆனால் இவருக்கு சொத்து வந்து 500 கோடி அப்படின்னு சொல்லி வடிவேல் காமெடி சார் ஆளப்பாக்க டம்மியாக இருக்கு ஆனால் பயங்கரமான ஆளாக இருக்கேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தெலுங்கு சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு காமெடியனாக பிரம்மானந்தம் இருக்கார் அப்படின்னா அது அவருடைய தனித்திறமை. அதை தாண்டி மக்கள் மனதில் போய் அவர் இடம் பிடித்த ஒரு விஷயம். நீங்கள் எல்லா காமெடியினர்களுக்கும் ஒரு காலகட்டம்னு உண்டு. வந்து கவுண்டமணி செந்தில் தாண்டி ஒரு காமெடியன் யாரும் வந்திருக்க முடியாது நம்ம ஊரில். வந்து அவங்களுக்கு ஒரு பிரீட் தான் அது. அதுக்கப்புறம் நீங்கள் கவுண்டமணி நடிச்சிட்டு இருக்காரு, எடுபடாமல் போயிடுச்சு இல்லைங்களா, அதோட நிறுத்திக்கிட்டார் கவுண்டமணி. என்னுடைய காமெடிக்கு வரவேற்பு இல்லைன்னு தெரிஞ்சவுடனே அப்படியே நிறுத்திக்கிட்டாரு, குறைச்சிக்கிட்டாரு. இப்போ கொஞ்சம் வற்புறுத்தி அவர் ஹீரோவெல்லாம் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. வந்து ரொம்ப அவங்க கேட்டதுனால நடிச்சிருக்காரு, உடல்நிலையும் அவருக்கு சரியா இல்லை. ஆனால் எவர்கிரீனாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85வது வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இவருடைய பயணம் இன்னைக்கு வரைக்கும் வந்து பிரம்மானந்தத்துக்கு அப்படி ஒரு மாஸ் இருக்குது. நீங்கள் சிரஞ்சீவியில் ஆரம்பித்து பிறகு மகேஷ் பாபு, ஜூனியர் என்டிஆர், எந்த ஹீரோவாக இருந்தாலும் வந்து பிரம்மானந்தன் சாருக்கு இந்த படத்தில் வந்து ஓகே பண்ணிட்டீங்களா, அவர்கிட்ட கதை சொல்லிட்டீங்களா, அவர் இருக்காரா அப்படின்ற கேட்குற அளவுக்கு இருக்காங்கன்னா அந்த இடத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பலம் வேணும். நீங்கள் சொல்கிற காமெடினா வந்து இங்கே ஹீரோ சொல்லிடலாம். வந்து ஹீரோக்களுக்கு வந்து எத்தனை வயசு இருக்காலும் ஒரு பிடிச்ச பசினா இருக்கலாம் அப்படின்னு இங்கே பிரம்மானந்தம் சொல்லும்பொழுது ஒரு கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் சட்டணப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஒரு பயங்கரமான குக்கிராமம், குக்கிராமத்திலிருந்து ஒரு படித்த ஒரு இளைஞர் வந்து அவர் என்னென்னா பேசிக்காக வந்து இந்த டிராயிங் வர இடத்துல பெரிய ஆர்வம் உள்ளவர் ஒருத்தர். அவர் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க வந்து இந்த கறி இருக்கு இல்லைங்களா, துண்டு கறி, அந்த கறியில் வந்து செவத்தில் எழுத டிராயிங் வர இது பண்ணால் சுற்றி இருந்த ஆட்கள்லாம் வந்து பிரம்மானந்தன் நீ வந்து எங்கேயாவது விஜயவாடாவோ அல்லது ஹைதராபாட்டோ பெரிய பெரும் நகரத்துக்கு போனால் நீ பெரியாளாக வரலாம், ஒரு ஓவியராக வரலாம்,
ஒரு ஆர்டிஸ்ட் அவர்லாம் நாடக கலைஞராக வரலாம் அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இவர் படிப்பில் வந்து பெரிய கெட்டிக்காரராக இருக்கார். வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு கல்லூரியில் பேராசிரியராக வேலைக்கு சேர்கிறார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங் வரையறது, மிமிக்ரி பண்ணுறது, நாடகத்தில் நடிக்கிறது, இதெல்லாம் அந்த ஆசை அவர் விட்டு போகலை. 1985 டிடியில், தெலுங்கு டிடியில் வந்து பாக்க பக்கன்னு அப்படின்ற ஒரு சீரியலில் வந்து இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த சீரியலில் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து பேசப்படுது. அந்த நேரம் வந்து தொலைக்காட்சி தான் பெரிய அளவில், நீங்கள் 80 காலகட்டங்களில் டிவிக்கு உள்ள சேனல்களுக்குள்ள மதிப்பு டிடி மட்டும்தான் இருந்தது. டிவின்னு சொல்லும்போது டிவியில் இருந்து சினிமாவுக்கு வந்து பெரிய ஆளானவங்களோட சென்டிமெண்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப நிறைய பேருக்கு இதில் ஒர்க் நமக்கு தெரிஞ்சு முதல் பட வாய்ப்பு அதே வருடத்தில் கிடைக்குது. அந்த வாய்ப்பு தான், அதில் தொடங்கின பயணம் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2024 வரைக்கும் அப்படி ஓடிக்கிட்டு இருக்காரு அவர். சார், இதை தொடர்ந்து அவர் வந்து காமெடி ரோல்ஸ் இதெல்லாம் பண்ணுறது தாண்டி ஒரு காமெடினா வந்தாச்சு. இன்றைக்கி நிறைய பேர் தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 வருஷம் கூட காமெடிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே இன்றைக்கி ஹீரோவாக வந்துட்டாங்க. ஆனால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக ஃபீல்டில் இருக்கார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து எனக்குன்னு ஒரு படம் கவுண்டமணி சார், இப்போ நீங்கள் சொல்லும் போது எல்லாம் வற்புறுத்தினால தான் இன்றைக்கி அவர் ஹீரோவாக நடிக்கிறார். அப்படி இருக்கும்போது அங்கே அவருக்கு அந்த அழைப்புகள் எதுவும் வராமல் இருந்திருக்குமா சார்? கண்டிப்பாக வந்துருக்கும். கண்டிப்பாக வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச கூட நிறைய பேர் கூட கேட்டிருப்பாங்க, ஆனால் ஹீரோவாக நடிக்கலை. நிச்சயமாக வந்திருக்கும். வந்து அது என்னென்னா வந்து ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து ஹீரோ ஆகி நீங்கள் கிளிக் ஆகிடுங்கன்னு சொல்கிறது, ஹீரோவாக நடிக்க வச்சு இவர் கேரியரை காலி பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது. கவுண்டமணி அதை சுதாரிச்சுக்கிட்டார். அதை வந்து தெரிஞ்சு போச்சு. அவர் ஒரு ரெண்டு படம் நடித்தார், டப்ப டப்ப டப்பு அப்படியே கீழே வந்துச்சு, மார்க்கெட் கீழே வந்து இதுவோ ஹீரோ நடிச்சோடனே டக்குன்னு புரிஞ்சுட்டு, ஆஹா நம்மளை வந்து இங்கே வந்து சண்டை போடுறதுக்கோ அல்லது வந்து மாஸ்க் காட்டுறதுக்கோ யாரும் விரும்பலை, நமக்கு வந்து கவுண்டர் டைலாக் கொடுக்கணும், நமக்கு பேரை வந்து செந்தில் வச்சுக்கணும், அவர் அடிக்கணும் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் மறுபடியும் கம்பேக்காக வந்து காமெடினா வந்தார். அந்த விஷயம் கூட பிரம்மானந்தாவுக்கு தெரிஞ்சிருப்பார். அவர் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். மிக புத்திசாலியான ஒரு நடிகர் நம்ம கேள்விப்பட்டது வரைக்கும். தெலுங்கு டைரக்டர் நான் ஒரு தடவை இவர் நினைக்கிறேன் சுகுமார், அவர்கிட்ட பேசிக்கும்போது இவரை பற்றி பேசினார். இருந்து சொல்லும்போது, சார் பயங்கர பிரில்லியண்ட்டு, எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த அனுபவம் தான் முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ 1000 படங்களுக்கு மேலே நடித்தாச்சு. கண்டிப்பாக அந்த ஒரு ஆசை தூண்டியில் அவங்க போட்டிருப்பாங்க, அது நல்ல விதத்துக்கு போட்டிருப்பாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து யாராக இருந்தாலும் மனுஷனுக்கு வந்து தன் பலம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை உணர்ந்தாலே போதும். நம்முடைய பலம் என்னன்னு இது தான், நம்மளுடைய கெப்பாசிட்டி இது தான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து பரங்கி மலை வரைக்கும் தான் நம்மளால் ஏற முடியும், இமயமலை ஏற முடியாது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே போதும், வெற்றி நம்ம பக்கம்தான். அதில் மிக அக்யூரேட்டாக தெரிஞ்ச ஒரு நபர் வந்து பிரம்மானந்தம். பிரம்மானந்தம் அப்படின்னு எடுத்தாலே அவருடைய ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வந்து என்றைக்குமே அசைக்க முடியாத ஒரு இதாக இருக்கே சார். ஸோ அதை பற்றி உண்மையிலே வந்து நீங்கள் ஒரு காமெடினா 1000 படங்களுக்கு மேலே அப்படின்னு அதை கின்னஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்கார்டை வந்து இது வரைக்கும் தெலுங்கு சினிமாவில் யாரும் உடைக்க முடியல, உடைக்கவும் முடியாது. இங்கே இருக்க அப்படியே ஞாபகம் வந்து வந்து ஆச்சி மனோரமா அவர்களை இந்த மறந்த, ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு ஆம்பளை மனோரமான கூட பிரம்மானந்தம் சொல்லலாம் வந்து. எனக்கு இங்கேயும் அவங்க வந்து இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க கூட நிறுத்திட்டாங்க. தொடர்ச்சியாக வந்து பிரம்மானந்தம் நடிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதுவும் பெரிய பெரிய ஹீரோக்கள் வந்து இவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு. உங்களுக்கு காமெடி எங்கேயாவது ஆடியன்ஸுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கேரக்டர் மேலேயோ அந்த ஒரு நடிகர் மேலேயோ சலிப்பு உண்டாயிடுச்சுன்னு வச்சுக்க, அவங்க ஃபீல்ட் அவுட் ஆகிடுவாங்க. எல்லா மொழியிலும் உண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய காமெடியன் வந்து பிரம்மானந்தம் தான். காரணம் என்னன்னா ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கான், சலிப்பே வரல. மார்க்கெட் இருக்குது, வந்து மார்க்கெட் வேல்யூ உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால தான் இந்த மவுஸ் வந்து, அதனால தான் இத்தனை படங்கள் அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு படத்திற்கு 2 கோடியிலேருந்து 3 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. விளம்பர படம் நீ எவ்வளோ வேணாலும் எடு, 1 கோடி ரூபா எடுத்து வச்சுடு. ரொம்ப நமக்கு மவுஸ் இருக்கும்போது தானே இதை சம்பாதிக்க முடியும் வந்து. அதுக்கப்புறம் ஃபீல்டு அவுட் ஆகிட்டா யார் கொடுப்பாங்க? அதில் தான் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அவருக்கு வந்து 500 கோடி இருக்குது. வந்து நான் கூட என்னென்ன நினச்சேன், என்னையாவது 500 கோடி ஒரு பெரிய விஷயமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு. ஒரு காமெடி நடிகர்களுக்கு இந்திய சினிமாவில் இவ்வளோ சொத்து இருக்கிறது இவருக்கு தான். ஏன்னா ஜூப்ளி ஹில்ஸ் ஹைட்ராபாட்டில் நட்சத்திரங்கள், சினிமா நட்சத்திரங்கள் பெரும் பணக்காரர்கள் வாழக்கூடிய பகுதி. அங்கேயே பிரம்மானந்தத்துடைய அந்த பங்களா பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குமா? சில பேர் வந்து வீட்டுக்கு அடையாளம் சொல்லி தேடுவாங்க தெரியுங்களா, இவர் இன்னாருடைய வீடு இருக்குதா என்ன. இவங்க போய் அந்த ஜூப்ளி ஹில்ஸில் ஒரு டாக்ஸிலேயோ ஒரு ஆட்டோவிலையோ கொண்டு, பொதுவாக ஆர்டிஸ்ட் வீடுங்களுக்கு விட்டுருவாங்க. அங்கே தான் பவன் கல்யாண் வீடு இருக்குது, சஞ்சய் வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. இவர் வீடை சாதாரண ஆளுக்கு யாருக்காவது சினிமா தெரியாத ஆள்கிட்ட சொன்னால் கூட கை காமிச்சு விட்ருவாங்க அப்படின்னு ஒரு தெலுங்கு நிருபர் என்கிட்ட சொன்னது வந்து.
இதுதான் விவசாய பூமி அந்த கார் பிரியர் கவுண்டமணி மாதிரி இவரும் முக்கியமாக வந்து இங்கே கார் கலெக்ஷன் நம்ம தமிழ் சினிமாவில் காமெடி நடிகரில் கவுண்டமணி வந்து வெளிநாட்டு கார்களை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பார் வந்து அது அது ஒரு ஹாபி அது அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் கார் அவ்வளோ காரை வந்து அப்படி வரிசையாக நிறுத்தி வச்சுருந்து ஷூட்டிங்க்கு வந்து நம்ம சட்டைங்களை சில பேர் போடுவாங்க தெரியுங்களா திங்கட்கிழமை ஒரு சட்டை செவ்வாய்க்கிழமை ஒரு சட்டை அது மாதிரி நாலு கிழமை பார்த்து ஒவ்வொரு கார் எடுத்துகிட்டு போவார் ஒரு அதாவது நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப முக்கியம் பெரும் கோட்டீஸ்வரனாக இருப்பான் வந்து அழுக்கு வச்சு கட்டின்னு சுற்றிட்டு இருப்பான் வந்து சினிமாவிலே அவ்வளோ இப்போ அது மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க கஞ்ச புயல்கள்லாம் இருக்காங்க அது சொல்ல வேணாம் போனோம்னா வேறு மாதிரி ஆகிடாது இது இதை தொடர்ந்து சினிமான்னு பொறுத்த வரைக்கும் இந்த காமெடியன்ஸ் அப்படின்னு எடுத்தாலே அவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட்டு டவுன் ஆகும் ஃபீல்ட் அவுட் ஆகிறதுக்கு நிறையா காரணங்கள்லாம் இருக்குது இவர் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் மேலே இருக்கார் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி எடுக்கும்போது ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அவர் ஃபேஸ் பண்ணார் அந்த ஒரு சம்பவத்தினால அவர் டோட்டலாக ஃபீல்ட் அவுட் ஆகிடுவார் அப்படின்னு பல தரப்பில் வந்து விமர்சனம் வந்துச்சு அது உண்மை தானே சார் விமர்சனம்னு இல்லை யாரும் கூட பார்த்தீங்கன்னா இவரை வந்து அந்த ஃபீல்ட்லேருந்து எடுத்துடணும் ஏன்னா உங்களுக்கு என்ன தான் யா பொதுவாக வந்து பிரம்மானந்தம் வந்து யார் ஒம்பதுக்கும் போகாத ஒரு கேரக்டர் ஒன்று இந்த பாலிடிக்ஸ் அதாவது வந்து இந்த சினிமாவுக்குள் நடக்கிற அரசியலுக்குள்ளெலாம் பெரும்பாலும் தலையிட மாட்டார் வந்து அவர் வேலை உண்டு அவர் ஒன்றுன்னு போக முடியாது ஆனாலும் வந்து எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு ஒன்று இருக்கு இல்லையா யோ எவ்வளோ நாளையும் அந்த இடத்த பிடிச்சி வச்சிருப்ப நீ யாராவது ஒருத்தர் உள்ளே வரணும்னா 2019 அவருக்கு வந்து ஒரு இதய அறுவை சிகிச்சை நடந்திருக்குது அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இது அந்த நேரம் சோஷியல் மீடியாக்களில் ஒரு குரூப் உள்ளே இறங்கி இவ்வளோதான் முடிஞ்சது பிரம்மானந்தம் காலி அவருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்தந்த நடிகர்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க இனிமேல் அவர் வந்து அவருடைய அந்த பேச்சு அந்த முகபாவனை தான் ரொம்ப வித்தியாசமானது இதெல்லாம் அவரால் வந்து பேசவே முடியாதெல்லாம் வந்து சொல்லி விட்டுக்கிறாங்க சொல்லி விட்டு அவருக்கான ரசிகர்கள் இப்போ நம்ம ஊரில் தெலுங்கு சினிமாவில் சொல்லவே தேவையில்ல வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் படம் ரிலீஸ் அன்றைக்கி அவருடைய கட் அவுட் முன்னாடி எருமாட்டு தலையை போட்டு வெட்டுறானுங்கன்னா இவருக்கும் பார்த்திங்கன்னா அங்கப்பிரதர்ஷனை மண் சோறு சாப்பிட்ட விவகாரம்லாம் உண்டு இது ஒரு வந்த பிறகு அப்போ தான் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தார் வந்து அது நான் முன்னே வந்து சினிமாவில் வந்து நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு நடிப்போம் அப்படின்ற அளவுக்கு அதுவே எனக்கு சரியாக இருந்தது போதும் அப்படின்ற அளவுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மணி அடிச்சிட்டானுங்க மாலை போட்டுட்டானுங்க இது பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் ஃபுல் ஸ்விங்கில் இறங்கி நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தார் நான் சவால் விடுறேன் யார் வேணாலும் வாங்கையா அப்படின்னு நீங்கள் அநேகமாக இவருக்கு ஒரு பாராட்டு விழா வீடியோ கூட இருக்குது சிரஞ்சீவிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர இதுவாக ரெண்டு பேரும் வந்து ஒன்றோட ஒன்று அடிச்சு பிடிச்சி விளையாடுற மாதிரி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க சிரஞ்சீவிக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஆக்டர் ஃபேவரேட்டான சிரஞ்சீவி படங்களில் பெருமாளும் வந்து நீங்கள் வெங்கடேஷ் ஆகட்டும் நாகார்ஜுன் ஆகட்டும் இப்பொழுது உள்ள இளைய தலைமுறை நடிகர்களாக கூட இருக்கட்டும் வந்து பிரம்மானந்தம் இவர் தான் சரியாக இருக்கும் அப்படின்றது வாலு படத்தில் சிம்பு இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன காமெடி தான் அது வந்து பெரிய ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அது இந்த ராக்கெட் காமெடி சிந்தானம் இவரும் அது சிம்பு படம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடியே வந்து அவர் நடித்த ஒரு கதாபாத்திரம் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமா ரசிகர்கள் அதிகமாக கொண்டாடினாங்க மொழி திரைப்படத்தில் அவர் அந்த கேரக்டர் காஸ்ட் பண்ணி அந்த பிருத்திவிராஜ் பிரகாஷ்ராஜ் இவங்க மூணு பேரோட காம்போ மேல வேற லெவல் ஹிட் அடிச்சது சார் ஸோ அவரோட தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள அவரோட என்ட்ரி எப்படி இருந்துச்சு இல்லை உண்மையாக அவருக்கான தமிழில் வந்து அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது அந்த படத்தினுடைய டைரக்டர் ராதாமோகன் இந்த கேரக்டருக்கு பிரம்மானந்தம் சரியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி பிரகாஷ்ராஜுக்கு அவரும் பிரகாஷ்ராஜ் நிறைய படம் பண்ணியிருக்காங்க அப்போ அவர் போய் கேட்டு அண்ணையா எனக்கு காய்ச்சி உங்கள் காய்ச்சிட்டு எதுவாக இருக்குது என் சொந்த படம் ஒதுக்கி கொடுங்கன்னு அவர் கிளம்பி ஹைதராபாத்லேருந்து மற்ற படங்கள்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இந்த கதையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேரக்டரும் பிடிச்சிருந்தது ராதாமோகனை வேறு பாராட்டிட்டு போயிருந்தேன் அந்த படம் நிற்கும்போது நான் ஒரு சில இயக்குநர்கள் எக்ஸலண்ட்டான டைரக்டர்ஸ் எனக்கு தெரியும் அந்த இடத்துல நீ வருவேன் அப்படின்னு சொல்கிறத நான் வந்ததே முழுக்க முழுக்க பிரகாஷ்க்காக தான் வந்தேன் நான் அப்படின்னு சொன்னது ஆனால் நிறைய வாய்ப்புகள் வந்து அவருக்கு தெலுங்குலே பிஸியாக இருந்தது அவ்வளோ இன்டர்வியூவில் கூட சொல்லிப்பார் வந்து எனக்கு தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இணையாக வந்து தமிழ் ஆடியன்ஸ் உண்டு எனக்கு போனோம்னா நம்மளை கொண்டாடிடுவாங்கன்னு இன்னொரு உதாரணம் சொன்னால் ஒரு மகேஷ் பாபு படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு நான் சொல்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அயாத் ஹோட்டலில் வந்திருந்தேன் வந்திருந்தோம்னா அப்போ பத்திரிகையாளர்லாம் இது பண்ணோம்னா ஒன்றும் பெருசாக நான் என்ன சொல்கிறதுங்க அப்படின்ட்டு இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தப்போ அதில் ஒரு அங்கே ஒரு அந்த ஹோட்டலில் ஒரு டீ கொடுத்துக்கிட்டு ஒரு பையன் வந்தாப்பில் வந்தவொடனே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது முகம் அவருக்கு அவரை நிற்க வச்சுட்டு டக்குன்னு ஒரு பேப்பரை எடுத்து ஒரு பென்சிலில் ஒரு அந்த நேரத்தில் ஸ்பாட்டில் ஒரு டிராயிங் வரைஞ்சி கையெழுத்து போட்டு கொடுத்தவொடனே பயங்கர மகிழ்ச்சி ஆகிடுச்சு ஏன்னா அந்த பையன் வந்து ஆந்திரா தெலுங்கு பேசுகிறேன் வந்தவொடனே அந்த ஹோட்டலில் இது ஒரு ரூம் பாயாக இருந்த ஒரு பையன் அது சின்ன சின்ன ஒரு மகிழ்ச்சின்னு இருக்குல்ல அப்போ சொன்னார் வந்து தெலுங்குலேயும் தமிழ் இங்கிலீஷ்லையும் சொன்னார் இதுதான் சின்ன சின்ன மகிழ்ச்சி இதை விட வேறு என்ன வேணும் பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான முகம் அந்த முகத்தை நமக்கு பிடிச்சி போச்சு அதனால் நான் எடுத்து இந்த டிராயிங் அவனுக்கு பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு
அதுக்கப்புறம் கிளம்பிட்டார். என்ன மகேஷ் பாபு தான் பேசிகிட்டு இருந்தார் அவர் வந்து கிளம்புறங்க, ஏன்னா ஷூட்டிங்கு போகணும் அப்படின்ற அளவுக்கு அவர் கிளம்பிட்டார். படத்தில் நடக்கிற அரசியலுக்குள்ள வந்து அவர் எதுவும் தலையிட மாட்டார் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் ஒரிஜினல் அரசியலில் அவர் வந்து இறங்கினதில்ல சார். அதோ ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு அரசியல்லாம் வேண்டாம் அப்படின்னு இருந்த ஒரு மனிதர் அரசியலுக்குள்ளே வந்தார்ல சார். ஸோ அவருடைய அந்த அரசியல் எனக்கு என்னென்னா, நீங்கள் பெரும்பாலும் அரசியலுக்குள் நடிகர்களை நட்சத்திரங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க ஹீரோக்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும், இல்லைன்னா வில்லன்களை வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் ஒரு காமெடி நடிகர் அரசியலுக்குள்ளே போய் அவர் ஸ்பீச்சை கேட்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சதுன்னா நட்சத்திர பேச்சாளர் நம்ம இதில் இருக்காங்களே, அது மாதிரி நட்சத்திர பேச்சாளர் கிரேடு இருக்குது வந்து, ஏ கிரேட் பி கிரேட் சி கிரேட்னு, இவரது வந்து ஏ ப்ளஸ் கிரேடு வந்து, அப்படி ஒரு நட்சத்திர பேச்சாளர். ஏன்னா போய் நின்று அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து கூடிடும். அதுவும் பிஜேபியினுடைய இதில் இருந்தார் பொறுப்பெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னாங்களா அவங்க வந்து, எங்களாம் அதெல்லாம் வேணாங்க, நான் வந்து இருக்கேன், நான் கட்சிக்குள்ளே இருக்கேன், நான் பேசுகிறேன், நான் மக்கள் முன்னாடி சேர்றேன் அப்படின்னு. இந்த மேடை பேச்சும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாகரிகமாக பேசக்கூடியவர் வந்து, யாரையும் வந்து அட் பண்ணாமல் தனக்கு என்ன சொல்லணுமோ அந்த கருத்தை சொல்லிவிட்டு காமெடியாக பேசிட்டு போகிற ஒரு கேரக்டர். தன்னுடைய நடித்த படங்களை முன்னிறுத்தி அங்கே ஸ்பீச்லேயே வந்து இது பண்ணுறது, குறிப்பாக அந்த முகபாவங்கள் சொல்கிறது, எனக்கு பார்த்திங்கன்னா நாகேஷுடைய ஞாபகம் நிறைய வரும். அவர் நாகேஷ் சில இடங்களில் டயலாகே மேலே முகத்துலேயே வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார், அது மாதிரியான ஒரு பிரம்மாண்டம். இதில் என்னென்னா பெரிய திரும்ப சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அது ஒரு இதில் கூட ஒரு கட்டுரை நான் படித்தேன் வந்து, இந்திய சினிமாவில் நீங்கள் இந்த பெங்காலி இருக்க, போஜ்புரி, மராத்தி, எத்தனையோ மொழிகள் இருக்குது, கண்டிப்பாக காமெடி நடிகர்கள் இருப்பாங்க. ஒரு ஒரு தெருக்கூத்துனால் அதில் ஒரு பஃபூன் இருப்பாங்க, ஒரு கெட்டியக்காரன் இருப்பான், இருந்தால் தான் வந்து இதுவாகும். இப்போ அவங்க வந்து பண்ணுறது ஒரு கட்டத்துக்கு சளிப்படைஞ்சு போயிடும் இல்லைங்களா. இந்த தெலுங்கு பீப்புள்களுக்கும் அந்த சளிப்படையலைனா இவர் எவ்வளோ பெரிய திறமை இருக்கணும், அதை எப்படி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்டேட் ஆகிறது தான் அங்கே பெரிய விஷயம் வந்து. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கி 2K கிட்ஸ் எதை விரும்புவாங்க அதை அப்டேட் பண்ணணும். இன்றைக்கி உள்ள இயக்குநர்கள் வந்து என்ன விரும்புகிறாங்க அவங்ககிட்ட முழுப்பாக, அதுதான் வந்து பிரம்மாண்டம் வந்து. இப்போ யார் எந்த இளைய தலைமுறை இயக்குநர்கள் வந்தாலும் அவங்க விஷயத்தை வந்து இதுக்குள்ளே தலையிட மாட்டாராம், ஒரு பெரிய டார்ச்சர்லாம் அவர்கிட்ட இருக்காது. என்ன சொல்லுவாராம், அவங்களுக்கு தெரியாதான் நமக்கு தெரிஞ்சிட்டு போகுது, நம்மளை நான் ஒரு மெட்டீரியல் என்ன எப்படி யூஸ் பண்ணணுன்னு அவங்களுக்கு தெரியும், வயசில் சின்ன பசங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னது. அவருடைய மகனும் ஹீரோ, ரெண்டு மகன்கள் வந்து கௌதம் சித்தார்த், அந்த கௌதம் வந்து ஒரு ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிருக்காப்புல, கண்டிப்பாக வாரிசு கொண்டு வருவாங்க. அது ஹீரோவாக கொண்டு வந்தது பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் வந்து. சினிமா யார் என்ன தான் வாரிசுகள் வந்தாலும் நெப்போட்டிஸாக இருந்தாலும் சினிமான்னு ஒன்று ஏற்றுக்கல் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு விஷயம். பிரம்மானந்தம் சொல்லும்போது திரும்பவும் சொல்லும்பொழுது தான் வந்து, இவ்வளோ பெரிய ஒரு சொத்து, இவ்வளோ கோடி, இவ்வளோ இது இருந்தாலும் ஸ்பாட்டில் வந்து ஒரு சாதாரண மனுஷன், எனக்கு இது தான் வேணும், அது தான் வேணும், இந்த கேரை வேணும் தான் வேணும் அப்படின்லாம் இது மாதிரி 80களில் நாங்களாம் மரத்தடியில் உட்காந்து தான் வந்து பேசிக்கிட்டு இருப்போம். நீங்கள் மரத்தடியில் ஷேர் போடுங்கன்னு வரோம், எங்கன்னா அவுட்டோர் போயிட்டா அது கேரவன் என்ன அது உள்ளே உட்காந்துக்கிட்டு காற்றும் வெளியே போகல, வெளி காற்றும் உள்ளே வரலன்னு வரும். இது ஒரு பெரிய எளிமையாக. இப்போ ரஜினிகாந்த் இருக்கார் இல்லைங்களா, அவர் வெளியே அது மாதிரி தான் வந்து, கேரவன் சும்மாவே இருக்குமா, சொகுசு கேரவன் வெளியே சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு. ஏன்னா அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, ஒரு லைட் மேன்லேருந்து ஆரம்பித்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வரைக்கும் வந்து டெய்லி கிளாஸ் எடுக்கிறது தான் அப்பாவோட வேலை அப்படின்னு. அது என்னென்னா அதுதான் அந்த அனுபவம். போய் ஒரு வண்டிக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ஒரு குழுக்குற அறையில் யாரையுமே பார்க்காம உள்ளேருந்து ஷார்ட் ரெடி சார்ன்னு சொல்லி வந்து நடிச்சு கொடுத்துட்டு போய் திரும்ப அதில் போய் அந்த கொட்டடிக்குள்ளே ஏறக்குறைய வந்து ஒரு கோழி கூண்டுக்குள்ளே போய் அடங்குற மாதிரி தானே, அது இல்லாமல் வெளியே உட்காந்து இதே கேரக்டர் தான் நான் பண்ணணும். என்னாச்சு ஏது லைட் மேனுங்களை வந்து, நீ அந்த படத்தில் பண்ணியே எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, பசங்க நல்லா படிச்சிருக்காங்களா இப்படி கேட்குறது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சில உதவிகள், தெரியாத பல உதவிகள் வந்து விளம்பரப்படுத்திக்காமல் செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இறுதியாக நம்ம நேர்காணல் நான் ஸ்டார்ட் பண்ணமோ சொல்லியிருந்தேன், தமிழ் சினிமா இன்றைக்கி நிறைய பேர் வந்து காமெடினா ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை வந்து ஹீரோ ரேஞ்சு கொண்டு போயிடுறாங்க. ஆனால் இவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இருந்தும் ஸ்டில் காமெடி ரோல்ஸ் தான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் அந்த காமெடின்ஸ் எல்லாம் டக்குன்னு ஹீரோவாக மாறதுனால அந்த ஒரு இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாரும் வரதில்லை சார். அப்படி இருக்கும்போது பிரம்மானந்தம் அவருடைய வாழ்க்கையை வந்து இவங்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பாக வந்து நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற காமெடிகள் அவங்க கிரேசி மோகன் ஒரு தடவை இன்டர்வியூ பண்ண மாதிரி சொன்னார் வந்து, நான் இன்டர்வியூ பண்ணும்போது உட்காந்து நான் வந்து ஸ்கிரிப்டு காமெடிக்கு ட்ராமாவுக்கு எழுதிக்கிட்டே இருப்பேன், எழுதும்போது விழுந்து விழுந்து சிரிப்பாரான் அவர் பயங்கரமாக பிரமாதமாக எழுதணும், விழுந்து விழுந்து சிரித்து ஸ்டேஜில் ப்ளே பண்ணும்போது கீழே ஆடியன்ஸ் ஒருத்தம் கூட சிரிக்க மாட்டாங்க. இதுதான் ரியல் வந்து. நீங்கள் எது காமெடின்னு நினைக்க நீங்கள் அது வந்து மொக்கையாக ஒன்று எழுதியிருப்பாராம், அதுக்கு விழுந்து விழுந்து சிரிப்பாங்களாம், இதுதான் ரியாலிட்டி. எது மக்கள் வந்து காமெடின்னு எது அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறானோ அதுதான். இன்றைக்கி உள்ள ஒரு சில நடிகர்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து விழுந்து விழுந்து காமெடி பண்ணுறாங்க, இதேமாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் அடுத்த ஹீரோ, அடுத்த ரஜினிகாந்த், அடுத்த சூப்பர் ஸ்டார், அடுத்த தளபதின்ற ரேஞ்சில் இருக்காங்க. எல்லாருமே ஹீரோ ஆகிட்டாங்களே சார் வந்துட்டு, எல்லாருமே ஹீரோ ஆகிட்டாங்க, எல்லாரும் வேற ஒரு கனவுல இருக்காங்க, அவங்களும் முதல்வர் நாற்காலிக்குள்ளே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பிரம்மானந்தமுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக வந்து அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எடுத்துக்கணும். அதை
ஏன்னா இந்த வாய்ப்புன்னு வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பை சந்தோஷமாக அதில் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இந்த இடத்த எப்படி தக்க வச்சுக்கணும், அப்டேட் ஆகிறது தானே உங்களுக்கு வந்து. பிரம்மானந்த நடிக்கும் வந்து புதுசில் என்ன சிங்கிள் டெக் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்க போகிறாரு, அப்புறம் வந்து ரீடெக் நிறைய வாங்கியிருக்க போகிறாரு. அதன் பிறகு அந்த சினிமாவுடைய அனுபவம் சூட்சமம், இப்போ இருக்கிற காலகட்டம், இப்படி உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் போய் படம் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் அவங்ககிட்ட அடாப்ட் ஆகிடுது. அந்த குணம் இங்கே கிடையாது. அதுக்கு இருக்கிற ஒரே காரணம் என்ன, ஈகோ. இந்த ஈகோன்ற விஷயத்தை தூக்கி போட்டாலே பொதுவாக வந்து அது சினிமாவில் அது நிறைய உண்டு. அது அவர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற பிரம்மானந்தம் தான் மிகப்பெரிய உதாரணம். கரெக்டு சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஈகோ இல்லாத ஒரு நடிகர் தமிழ் சினிமாவுக்கு அவர் திருப்பி ஒரு மொழி இந்த மாதிரி வாழ் படத்தில் அந்த மாதிரி திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்தா கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட காமெடி கொஞ்ச நாள் வாழும் அப்படின்னு நினைக்கிறேன். பல விஷயங்கள் நேயர்களுக்காக பரிந்துக்கிட்டீங்க, நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். வணக்கம்.